ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சச்சின். அண்ட் வெல்கம் பேக் டு சச்சின்ஸ் ப்ளோகர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப் சீரீஸோட பேர் ஷீஹால் கனட்ரமி அட்லா. சீசன் 8 பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா சீசன் 7 வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ கூட போடல. ஏன்னா அது போடணுன்னு அவசியமே இல்லை. அது எல்லாரோட இன்ட்ரடக்ஷன் பற்றி தான். அண்ட் ஷீஹாலுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி தான். அவங்க ஒரு லாயர். அண்டு என்னென்னா ஷீஹாலுக்காக மாறினதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கங்கிறத பற்றி தான் வந்துட்டு 7 வரைக்கும் இருக்குது. ஆனால் 8 தான் வந்து பார்த்தோன்னா கதையே ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் இங்கேருந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த லிங்கில் தான் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஹாட் ஸ்டார் பேக்கெல்லாம் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இதில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ப்ரிண்ட்டாகவே தான் ஓரளவுக்கு வருது. ஸோ சீசன் 8 பற்றி சொல்லிட்டா, சீசன் 8 வந்து பார்த்தோன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இதுக்கு ஆக்சுவலாக 5 out of 5 ரேட்டிங் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம டேர் டேபிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க நான் சொன்னேன் இல்லையா, ஜென் வந்து ஒரு லாயருன்னு சொல்லிட்டு, ஜென்னு தான் நம்ம ஷீஹாலுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு லாயரு. அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க கேபினில் இருக்கும்போது வந்துட்டு ஒரு கிளைண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஷூட் வந்து தைச்சி கொடுத்த ஒரு சூப்பர் ஹீரோக்கான ஷூட் வந்து தைச்சி கொடுக்கறதுக்காக ஒரு ஏஜென்ட் இருப்பார். அவர் வந்து தைச்சி கொடுத்த ஷூட் வந்து சரியில்லை, அதனால் நான் வந்துட்டு விபத்துக்கு ஆளானேன், அந்த மாதிரி என் ஷூஸ் வந்துட்டு பறக்கும்போது எரிய ஆரம்பித்தது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஜென்கிட்ட. ஸோ அதை ஜென்னோட ஷூட்டும் வந்துட்டு அவர் தான் தைச்சி கொடுத்துட்ருப்பார். ஸோ போய் ஜென்னுக்கு வந்துட்டு நியாயமாக போய் பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணிக்கலாம் கேஸ் போகிறதுக்கு முன்னாடிங்கிற மாதிரி அந்த ஷூட் தைக்கிறவர்கிட்ட போய் பேசுகிறாரு. பட் ஆனால் அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தெரில. நீ எப்படி என் மேலே வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், உனக்கு நான் இனிமேட்டு சூட்டெல்லாம் தைச்சி கொடுக்க மாட்டேன், நீ வேறு ஆளை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் டென்ஷனையும் கிளம்பிடுறாரு. ஸோ ஷீஹாலுக்கு வந்து வேறு வழியும் இல்லாமல் உன்னை நான் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன், நீ உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுகிறதுக்காக இங்கே வந்தால் நீ வந்துட்டு எனக்கே வந்துட்டு இப்படி பேசுகிறேங்கிற மாதிரி கோவப்பட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. அண்ட் பாரில் வந்துட்டு பார் சீன் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கோர்ட் சீன் தான் வரும். கோர்ட்டில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க கிளைண்ட் கூட உக்காந்துருப்பாங்க. ஸோ சூட் செக்கரோட லாயர் வந்து தான் நம்ம டேர் டிவில், இவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவரும் ஒரு லாயருங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்டு ரெண்டு பேரும் வந்துட்டு வாதாடுறாங்க மாறி மாறி. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு டேர் டேபிள் வந்து சொல்கிறாரு, சூட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணீங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கு அவன் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எழுதியிருக்கோம் இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதீங்கிற மாதிரி. அது ஒரு கெரோசின் கிடையாது, பாலிஷ் பண்ணுறதுக்காக, அந்த ஷூஸ் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆயில் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து அது பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்குங்கிற மாதிரி கேஸ் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவே திரும்புது. ஸோ மிஸ்டேக்கு ஜென்னோட கஸ்டமர் மேலே தான் சொல்லிட்டு கோர்ட் வந்துட்டு முடிவெடுக்குது. ஸோ ஜென் வந்து அதில் தோத்துடுறாங்க. ஸோ சோகமாக பாரில் உக்காந்துட்டுருக்காங்க. ஸோ பாரில் வந்துட்டு நம்ம டேரடிவில் வந்து மீட் பண்ணுறாங்க. டேரடிவில் வந்து ஆஃபர் பண்ணுறாரு ட்ரிங்க்ஸு ஜென்னுக்கு. அண்ட் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு வந்துட்டு நம்ம டேரடிவிலுக்கு வந்துட்டு ஒரு வேலை வருது. ஸோ அங்கேருந்து கிளம்பி நான் போகிறேன், சாரி ஜென் நான் கிளம்பி போகிறேங்கிற மாதிரி போகிறாரு. அண்ட் அடுத்த சீன் பார்த்தோன்னா ஜென் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஜென்னோட கிளைண்ட் இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்து அந்த சூட் தைக்கிறவனை வந்துட்டு கடத்தி வச்சுட்டு நீ எப்படியோ எனக்கு சூட் தைச்சி கொடுக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி, அவரோட பேர் வந்து ஃப்ராக், ஏதோ ஒரு ஃப்ராக், அவரும் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதுக்கு தான் சூட் தைச்சிட்டு இருப்பார். அதெல்லாம் மிஸ்டேக்லேயே போகும். ஸோ தைக்கிறவனே வந்துட்டு மறுபடியும் கிட்னாப் பண்ணால நம்ம டேரக்ட் டிவிலோட கிளைண்ட் இல்லை அவர். ஸோ அவர் காப்பாற்றுறதுக்கு அங்கேருந்து போவார். அண்டு அதுக்குள்ளே ஜென்னுக்கு வந்து கால் வருது அவங்களோட கிளைண்ட்டு, அந்த ஃப்ராக்கு.
அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆபத்தில் மாட்டிகிட்ருக்கேங்கிற மாதிரி ஜென்னுக்கு வந்துட்டு ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அங்கே போனால் இந்த அவங்கவுங்க கிளைண்ட்ஸுக்கோசரம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டை போடும்போது தான் தெரிய வருது, டேரக்டிவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, உன்னோட கிளைண்ட்டு தான் வந்துட்டு என் கிளைண்ட்டை வந்து கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜென்னுக்கு ஓரளவுக்கு புரிய வருது. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு அந்த சூட் தேக்கரவன் வந்து காப்பாற்றலாம்னு சொல்லிட்டாங்க, இங்கே போகிறாங்க காப்பாற்றுறாங்க. அண்டு ஜென்னுக்கு வந்துட்டு இவர் மேலே ஒரு க்ரஷ்ஷை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அங்கேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு லிவிங் ரிலேஷனில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு டேரடிவில் ஜென்னோட ரூமில் இருந்து. அண்ட் எபிசோடு அங்கேயே முடிச்சிருவாங்கன்னு நானும் நினச்சேன், பட் ஆனால் முடிக்கல. ஜென்னுக்கு வந்துட்டு பெஸ்ட் லாயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க லாயர் அசோசியேஷன் மூலமாக. அண்ட் அங்கே போனவனே பார்த்தோன்னா ஜென்னோட பலான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு யாரோ ஒரு ஹேக்கர் வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு ஜென்னு. அண்ட் அங்கே வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொந்தளிச்ச ஒரு ஜென்னு வந்துட்டு ஆரம்பத்துலேயே வந்துட்டு நம்ம ஹல்க் வந்துட்டு ஜென்னுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி நீ மக்களோட மக்களாக இருக்க முடியாது, உன்னோட உன்னால் வந்துட்டு ஒரு லாயராக இருக்க முடியாது, ஸோ பெட்டர் நீ வந்து என்ன மாதிரி தனிமையான பிளேஸில் வந்து இருன்னு. பட் ஆனால் நான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் லாயராகவே இருந்துக்கிறேங்கிற மாதிரி கிளம்பி வராங்க. பட் ஆனால் அந்த இடத்துல அவங்களோட கோபத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்களோட பொறுமையை இழந்து அங்கே ஒரு மாயின்ஸ்டராக மக்களோட கண்பார வேலை தென்படுறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம சீசன் வந்து முடிக்கிறாங்க. ஸோ மேபி இதுக்கு அடுத்த சீசனில் வந்து பார்த்தோன்னா ஜென்னு வந்துட்டு நிறையா வந்து பிரச்சனைக்கு ஆளாகலாம், இல்லை ஒரு அவெஞ்சர்ஸ் டீமில் சேரலாம். இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக்